எனக்கு 30 வயதாகிறது. இன்னும் திருமணமாகவில்லை. நான் அடிக்கடி சுய இன்பம் செய்யும் பழக்கத்தைக் கொண்டிருக்கிறேன். அடிக்கடி இதை செய்தால் திருமணத்துக்குப் பிறகு தாம்பத்தில் ஈடுபட முடியாது என்கிறான் என் நண்பன். ஆனால் என்னால் இந்த பழக்கத்தை விட முடியவில்லை. இது உண்மையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்குமா? என்ன செய்வது? பாலியல் குறித்த தவறான தகவல்கள் இன்னும் புழக்கத்தில் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தைகள் வளரும் போது முதலில் தவழ்ந்து பிறகு உட்கார்ந்து அதன் பிறகு ஏதேனும் ஒன்றை பற்றிக்கொண்டு பிறகுதான் படிப்படியாக நடக்கவே செய்வார்கள். இதுதான் இயல்பு. நேரடியாக குழந்தை பிறந்தவுடன் நடக்க செய்ய மாட்டார்கள். இது எல்லா விஷயங்களிலும் பொருந்தும், தாம்பத்தியத்துக்கும் பொருந்தும். ஆனால் பெற்றோர்கள் சுய இன்பம் செய்யும் பிள்ளைகள் தவறான வழிக்கு செல்வதாகவே நினைக்கிறார்கள். ஆனால் முந்தைய காலத்தில் ஆண்கள் சிறு வயதிலேயே மணமுடித்து குழந்தை பேறு பெற்றவர்கள். அதாவது உடலில் இந்த செக்ஸ் ஹார்மோன் சுரக்கும் போதே திருமணம் முடிந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். பிரபலமானவர்களான பாரதியார், காந்தி போன்றோர் தங்களது 13-14 வயதிலேயே திருமணம் முடித்தார்கள். இவர்களைப் போன்று அன்றைய ஆண்களும் சிறுவயதிலேயே திருமணம் செய்து கொண்டார்கள். இன்று ஆண் மகன் 15 வயதில் பருவமடைதலை எதிர்கொண்டாலும் திருமணம் ஆகும் வரை, அதாவது 30 வயது வரை தங்களது ஆசையை அடக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுவரை உடலில் எழும் செக்ஸ் ஆசைகளை கவனிக்காமல் அலட்சியமாக இருக்க வேண்டியிருப்பது எவ்வளவு கடினமானது! இப்படி செக்ஸ் ஹார்மோன் இல்லாமல், ஆசைகள் இல்லாமல் நீண்ட வருடங்களாக ஆண்களால் இருக்க முடியாது. இவர்கள் வழக்கமாக பெண்களின் மீது ஈர்ப்பு கொள்ளும் நிலையில் அதை அடக்க முடியாது. அதை ஈடு செய்யவே சுய இன்ப பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். இது பிரச்சனையில்லை. ஆனால் இந்நிலை மாறி பாலியல் பெண்களுடன் உறவு கொள்ளும் போது தவறான சகவாசங்கள் பால் வினை நோய்கள் போன்ற நிலையில்தான் இது பிரச்சனையை உண்டு செய்யலாம். அதனால் சுய இன்பம் செய்வது நல்லதே என்று சொல்லலாம். இந்த பழக்கம் இருந்தால் அந்த ஆணின் வளர்ச்சி சீராக உள்ளது என்று நினைக்கலாம். மேலும் இதனால் உங்கள் திருமணத்துக்கு பிறகு தாம்பத்திய வாழ்க்கையிலும் எந்த சிக்கலும் உண்டாகாது. அதனால் மகிழ்ச்சியாக இருங்கள்.